ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிறகு தகவல் சுடர். நம்ம வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வட்டாட்சியர் இருப்பாங்க. வட்டாட்சியருக்கு அடுத்தபடியாக வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா மண்டல துணை வட்டாட்சியர் இருப்பாங்க. சரிங்க, வாங்க அவரை பற்றி பார்ப்போம். அவருடைய பணிகள் என்ன, கடமைகள் என்னென்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வருவாய் ஆய்வாளர் மற்றும் பராமரிப்பு நில அளவையர், கிராம நிர்வாக அலுவலர், கிராம ஊழியர்களின் பணிகளை மேற்பார்வையிடுதல். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வைசிங் பண்ணுறாரு, பணி சம்மந்தமான வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறாரு. ப்ளஸ் நிலவரி வசூல், கடன் வசூல், இதர வசூல்கள் தொடர்பாக ஆய்வு செய்தல் வந்து பார்த்தீங்கன்னா ஜோனல் டிடியோட வேலை. மண்டல துணை வட்டாட்சியர்னா ஜோனல் டிடி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஜோனல் டெப்டி தாசில்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராம கணக்குகளை ஆய்வு செய்தவர்களுடைய பணி, ஆக்கிரமணங்கள் அகற்றுதல் மற்றும் தாக்கீடு தொடர்பான புலன்களை தணிக்கை செய்தல். சரிங்க, புறம்போக்கு நிலங்களில் உள்ள மரங்களை ஆய்வு செய்தல். ஏற்கனவே புறம்போக்கு மரங்கள்னால் எந்த கணக்கில் வருது அப்படின்னா 2Cயை பற்றி பார்த்தோம். ஓஎப்பி பென்ஷனை வந்து பார்த்தோன்னா அவர்களுக்கு ஆய்வு செய்தல், யாராருக்கெல்லாம் ஓஎப்பி பென்ஷனுக்கு எலிஜிபிளாக இருக்காங்களோ அவங்க. பட்டா பாஸ் புத்தகம் குறித்து சரிபார்த்தல். அரசு நீர்நிலைப் பகுதியில் ஆய்வு செய்தல். கிராமத்தில் நடைபெறும் மாஸ் கான்டாக்ட் நிகழ்ச்சியெலாம் வந்து இருக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஒவ்வொரு மாதத்துலேயும் முதல் மாதத்தில் புதன்கிழமை வந்து பார்த்தோன்னா கிராமத்தில் வந்து மாவட்ட ஆட்சியர் அல்லது டிஆர்ஓ அல்லது வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்ஓ, மாவட்ட டிஎஸ்ஓ தலைமையில் ஐஏஎஸ் அந்தஸ்து உள்ள அல்லது துணை ஆட்சியர் அந்தஸ்தில் உள்ளவர்கள் தலைமையில் வந்து பார்த்தோன்னா இந்த மாவட்ட மனுநீதி முகாம் நடக்கும். இதில் வந்து பார்த்தோன்னா கலந்து கொண்டு பயனாளி பட்டியலை தயாரிக்க வேண்டும். ஓகேவா? அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா கனிம வளங்களை ஆய்வு செய்தல், தவறான முறையில் எடுத்து செல்லும் கல் மணலை கண்டுபிடித்தல், வசூல் காலங்களில் வசூல் கணக்கிலை தணிக்கை செய்தல். அடுத்து வருவாய் தீர்வாணையம் ஜமாபந்தின்னு சொல்லுவாங்க. ஜமாபந்தி வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு வருடத்துலேயும் மே மாதம் நடக்குங்க. இந்த கிராம கணக்கில் ஆய்வு செய்து ஒப்புதல் செய்து வந்து பார்த்தோன்னா இவர் வந்து தாசில்தாருக்கு ரெக்கமெண்டேஷன் அனுப்புவார், எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்ட்டு. பிறப்பிறப்பு பதிவேடுகளை ஆய்வு செய்தல், பிறப்பிறப்பு பதிவாளர் யார் அப்படின்னா விஓஓ கிராம அளவில், அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சரியான முறையில் பதிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்கிறது இந்த ஆரை வந்து பார்த்தோன்னா டெப்டி தாசில்தார் வந்து பார்த்தோன்னா ஆய்வு பண்ணுவாங்க. நிபந்தனைகளுடன் ஒப்படைக்கப்பட்ட நிலங்களை ஆய்வு செய்தல், குத்தகை பதிவுகள் ஆய்வு செய்தல், நிலம் தொடர்பான நில மாற்றம் தொடர்பான இனங்களை ஆய்வு செய்தல். பெரும்பாலும் கூட்டுப்பட்டாலாக இவர் தான் கொடுத்துக்கிட்டு இருப்பார். தீர்வு ஜாஸ்தி, பசலி ஜாஸ்தி, மரப்பட்டா, டூசி, அரசு, இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா அதோடைய தொடர்பான கோப்புகளை வந்து பார்த்தோன்னா இவர் தான் செய்வார். பயிர் மேற்பாய்வு செய்தல் வந்து பார்த்தோன்னா ஜோனல் டியூட்டியோட வேலை. இருப்பிட சான்றிதழ், வருமான சான்றிதழ் எல்லாமே வழங்குறது யாருன்னா அவர் வந்து பார்த்தோன்னா ஜோனல் டியூட்டி வழங்குறாருங்க. கிராம கணக்கு தொடர்பான நகல்களை வழங்குதல், கிராம கணக்குனா நத்த நகல் சொல்லுவாங்க, கிராம கணக்கு தொடர்பான நத்த நகலை வந்து வழங்குறாரு. ஜாதி சான்றிதழ் எஸ்சிஎஸ்டிக்கு அட்டவணையில் கண்ட சாதியை தவிர மற்றதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் வழங்குறாரு. நில உரிமை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட பட்டாக்களுக்கு குறைகளை நீக்குதல், பட்டா மாற்றம் குறித்த ஆவணை வழங்குதல், சாவடி மற்றும் கால்நடை பட்டைகளை ஆய்வு செய்தல், மலைமானிய ஆய்வு செய்தல், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜோனல் டியூட்டியோட வேலை. சர்வேக்கள் மற்றும் சர்வே டெப்போக்கள் ஆய்வு செய்தல், அரசு புறம்போக்கு நிலங்களை ஆய்வு செய்தலும் ஆக்கிரமணங்கள் குறித்த நடவடிக்கை எடுத்தலும், கள்ளச்சாராயம் காய்ச்சுவதை தடுப்பதை பற்றி கிராம நிர்வாக அலுவலர்களுடைய பணியினை ஆய்வு செய்தல் தொடர்பாக மற்றும் பல. அப்படின்னா வந்து பார்த்தோன்னா ஒரு ஜோனல் டீட்டினா ஏற்கனவே சொன்னோம், சிஆர்ஐன்னு சொல்லுவாங்க, வருவாய் வந்து பார்த்தோன்னா தலைமை அப்படின்னு சொல்கிறோம், சீஃப் ரெவன்யூ ஆணையர் அப்படின்னு சொல்லுவாங்க. வருவாய் தலைமை ஆணையர்னு சொல்கிறாங்க, சிஆர்ஐயை சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. இதற்கு கீழே தான் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டுடைய 38 மாவட்டங்கள் அடங்கியிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாலுக்கா வந்து பார்த்தீங்கன்னா வருது, வருவாய் வட்டாட்சியர் அங்கே வந்துடுறாரு. வட்டாட்சியருக்கு கீழே இணையாக வந்து பார்த்திங்கன்னா மண்டல துணை வட்டாட்சியர் வந்து இவருடைய பணி வந்துடுது. இவருடைய பணிகள் கடமைகள் அதை பற்றி தான் பண்ணமோ சிறகு தகவல் சூழலை பார்த்துட்டு இருக்காங்க. சரிங்களா, இவரு கீழே யார் வருவாங்க அப்படின்னா ஆர்ஐ வருவாங்க. அவரை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அவருக்கு கீழே விஓ வருவாங்க. விஓவோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிறகு தகவல் சூழல ஏற்கனவே வீடியோவாக பதிவு பண்ணிட்டேங்க.